ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பேட்ரி வந்து போன பேட்ரி இது பாருங்கள், பல்ப் எவ்வளோ டிம் ஏறியுதுன்னு. வண்டியில் வந்து சார்ஜ் ஆக மாட்டேங்குது, பேட்ரி போயிடுச்சு. இந்த பேட்ரி நம்ம எப்படி சார்ஜ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டூ நாட் ஓப்பன்னு போட்டிருக்குது பாருங்கள், அதை ஓப்பன் பண்ணணும். சில பேர் சொல்லுவாங்க அதை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு, ஓப்பன் பண்ணணும். நான் எல்லா வண்டிக்கும் பேட்ரி ட்ரை ஆச்சுன்னா இதை ஓப்பன் பண்ணி இதில் ஆசிட் ஊற்றுவேன். 10 ml ஆசிட் ஊற்றுங்க. இந்த மாதிரி ஒரு சிரிஞ்ச் எடுத்துக்கோங்க. உங்கள் வண்டி பேட்ரி இந்த மாதிரி ட்ரை ஆச்சுன்னா எல்லா ஹோல்ஸ்லேயும் 10 ml ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு சார்ஜ் போட்டு விட்ருங்க. ஒரு 2 மணி நேரம் சார்ஜ், 2-3 மணி நேரம் சார்ஜ் போட்டுருங்க. இந்த பேட்ரி ரேட்டு 1050 ரூபா என்னமோ வருது. இது சிம்பிள் ட்ரிக்கு தான், இதை பண்ணாலே போதும். கண்டிப்பாக ஒன்று ஒரு வருஷத்துக்கு இந்த பேட்ரி வரும் சார்ஜ் போட்டிங்கன்னா. 2 hours later இப்போ சார்ஜ் ஏறி இருக்கும். இப்போ பல்பு வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். போன பல்பு வச்சு செக் பண்ண பல்பு உடஞ்சிருச்சு, காலில் மிதிச்சு உடஞ்சிருச்சு. இப்போது வேறு நல்லா அதோட பவரான பல்பு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக எரியுதுன்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் சார்ஜ் போட்டு பார்த்துருப்பேன் வண்டியிலேயே, அங்கே அதுலேயும் ஏறல. இப்போ ஆசிட் ஊற்றி போட்டங்காட்டி எவ்வளோ எவ்வளோ பிரைட்டாக எரியுது பாருங்கள். இது எந்த பேட்டரியாக இருந்தாலும் பண்ணலாம். சில பேட்டரி ஓப்பனே பண்ண முடியாத அளவுக்கு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் திருப்புளி வச்சு ஓப்பன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.